கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பாதுகாப்பு உங்கள் ஒவ்வொருவரிடம் உங்கள் குடும்பங்களிலும் நிலைத்திருப்பதாக. இந்த நாளிலும் நாம் கர்த்தருடைய ஓய்வு நாளின் ஆராதனை வேலைக்குள்ளாக வந்திருக்கிறோம். ஆராதனைக்கு ஆர்வமாக நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான மனமகிழ்ச்சியின் நாளுக்காக, ஓய்வு நாளின் ஆராதனை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஓய்வு நாளிலே உம்முடைய ஆலயத்திற்கு வந்து உம்மை தொழுது கொள்ளாதபடியாக தடைகளின் மத்தியில் நாங்கள் காணப்படுகிறோம். ஆனாலும் ஓய்வு நாளின் பிரமாணத்தை நிறைவேற்ற நீங்கள் கொடுத்த இந்த நல்ல தொழில்நுட்பத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இதன் வாயிலாக உம்மை தோத்தரிக்க, துதிக்க, உம்மை நோக்கி பார்க்க தேவனங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஆராதனை விலையை நீர் மகிமையாய் ஆசீர்வதித்துத்தான் மணி நடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனை காரணமாக கீதங்களும் கீர்த்தனைகளும் பாடல் புத்தகத்திலேயே நாம் யாவரும் திருப்பிக் கொள்வோம். 28வது பாமாலையை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். வீடுகளில் இருக்கிற உங்கள் கீதங்களும் கீர்த்தனைகளும் பாடல் புத்தகத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். நாம் யாவரும் சேர்ந்து 28வது பாடலை நாம் பாடுவோம். தரிசிக்க இந்த நேரத்திலே நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்ப்பீர்கள் என்று சொன்னால், தம்மை நோக்கி உண்மையாய் கூப்பிடுகிறவர்களுக்கு ஆண்டவர் சமீபத்தில் இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஒருவேளை பாவம் நமக்கும் ஆண்டவர் குறதமாக பிரிவினையை உண்டாக்குகிறது என்று சொல்லி ஏசாயத்திற்கு தரிசனம் சொல்கிறார். இந்த நேரத்திலே நம்மையும் நாம் ஒரு விசையாக ஆண்டவருக்குறுதமாக நாம் பாவம் செய்திருப்போம் என்று சொன்னால், நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேதம் நமக்கு அழைப்பை முன்வைக்கிறது. துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி அவன் நியாயத்தையும் நீதியும் சேவானை ஆகியில் தன் ஆத்மாவை பிடைக்க பண்ணுவான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. நம்முடைய தேவனாகிய ஆண்டவருக்குறதமாக நாம் கலகம் பண்ணி அவர் நமக்கு உண்பதாக வைத்த நியாயப்பிரமாணங்களை நடக்கத்தக்கதாக நாம் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடாமல் இருந்திருக்கிறோம்.
ஆனாலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற பிரியமான சகோதரரே, சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வலமுள்ள தேவனுடைய அளவிலா தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான அக்கிரமங்களையும் பாவங்களையும் இந்த வேளையிலே நாம் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இருதயத்தோடைய அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பதாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக சோஸ்திரம் செலுத்தவும், மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், நம்முடைய சரீரத்திற்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும், நாம் ஆண்டவரை ஆராதிக்கிற இந்த தருணத்திலே நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாக இருக்கிறது. ஆகையால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சதத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடைய கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். பொதுவான பாவ அறிக்கை ஜெபத்தை நாம் யாவரும் உண்மையாய் உணர்ந்தவர்களாய் சொல்லுவோம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவையும், தப்பி போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழிகடந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். மத பரிசுத்த கற்பனைகளுக்கு விரதமாய் குற்றம் செய்தோம். செய்த கைவலை செய்யாமல் செய்த காது வயலை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய சிகிச்சையின் மூலமாய் மனிதர்கள் கருவிச்சது வாக்குத்தங்களின்படியே நிர்பாகியம் உள்ள குற்றவாளிகள் ஆகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கிறங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தினும் துண்டுக்கப்படுகிறங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, இதை பரிசுத்த நாமத்து மயமுண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளோம். ஆமேன். தேவனே, எப்பொழுதும் இரக்கம் செய்கிறது மன்னிக்கிறது உமக்கு சுவாபமும் லட்சணவுமாய் இருக்கிறதுனால் எங்கள் தாழ்மையான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு பாவங்கள் ஆகிய சங்கையிலிருந்து எங்களை கட்டவிழ்த்து விடுதலையாக்க வேண்டும் என்று எங்கள் காரியகர்த்தரும் மத்தியஸ்தரும் ஆகிய இயேசு கிறிஸ்துநாதர் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவையும் நாமும் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, சுத்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக, அன்னோட அப்பத்தின் கெடுத்தாரும் எங்கள் குரதமாய் குற்றம் செய்வர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும் எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையுண்டு எங்களை எச்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமை மகிமையும் என்னடைக்கு முடிவுகளே. ஆமேன். வேத பகுதி வாசியை கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 15:1-11. யோவான் 15:1-11. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். எனில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாயிருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவனில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல் அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்னியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராயிருப்பீர்கள். பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல
நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன். என்னுடைய அன்பு என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படி உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும் இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்பது வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. நாம் யாவரும் அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தின் மூலமாக நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வலோக பிதாவாகிய தேவனை சுவாசிக்கிறேன். அடுவரே குமாரனாகிய நம் நாதர் இயேசு கிறிஸ்துவை சுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவினாலே கண்ணிமிரியாலே தூப்புவித்து பிறந்தார். பொந்திபிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கமிடப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்திறங்கினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வலமுள்ள பிதாவாகிய தேவன் வலது பார்ஸ்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்தாவி சுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று சுவாசிக்கிறேன். ஆமேன். ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பதாக நாம் யாவரும் இன்னொரு பாடலை நாம் பாடுவோம். கீதங்களும் கீர்த்தனைகளும் பாடல் புத்தகத்திலே 386வது கீதத்தை நாம் சேர்ந்து பாடுவோம். கீதங்களும் கீர்த்தனைகளும் 386. திருவசனம் சொல்ல கேட்போம். ஒருவன் என் பின்னால் வர நின்றான், அவன் தன்னை தான் மறித்து தன் சிலுவையை
எடுத்துக்கொண்டு சீடத்துவமே சிறந்தது. ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னை தானே வெறுத்து தன் சிலுவையை அணிதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். லூக்கா 9:23. இந்த வாரம் திருவசனம் ஒரு சில குளறுபாடுகள் காரணமாக அது தவறாக பிரிண்ட் செய்யப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அடுத்த வாரத்துக்குள்ள திருவசனத்தை ஒரு சில பிள்ளைங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த வாரத்துக்குரிய திருவசனம் சீஷத்துவமே சிறந்தது என்று சொல்லி நமக்கு தியானிக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பதாக நம் தலைகளை தாழ்த்தி இந்த நேரத்திலே நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிகள் நல்ல தகப்பனே, இந்த நேரத்தில் நம்முடைய வார்த்தைகளை தியானிக்க வந்திருக்கிறோம் சுவாமி. உடைய வார்த்தைகளை கொண்டு நீர் எங்களோடு பேச வேண்டும் என்று சொல்லி முன்னோக்கி பார்க்கிறோம். உடைய வார்த்தைகள் ஜீவன் உள்ளது, அந்த ஜீவனை கொண்டு நீர் எங்களோடு பேசி உடைய ஜீவனை எங்களுக்குள்ளே கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நீர் பேசும் சுவாமி, நாங்கள் கேட்கிறோம்.
இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். சீஷத்துவம் பொதுவாக கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் மூன்று பிரிவுகளாக பிரிக்கலாம். விசுவாசிகள், சீஷர்கள், அப்போஸ்தலர்கள் என்று சொல்லி. விசுவாசி எப்பொழுது இயேசு கிறிஸ்து உண்மையான தெய்வம் என்று சொல்லி நாம் விசுவாசிக்க ஆரம்பிக்கிறோமோ அது முதல் நிலை. சீஷத்துவம் என்கிற நிலையை இயேசு கிறிஸ்துவை உண்மையாய் பின்பற்றவும் அதன் மூலமாக பாடுகளை ஏற்றுக்கொள்ளவும் தயாராக இருக்கிற நிலை அடுத்த நிலை சீஷ நிலை. அடுத்தது அப்போஸ்தல நிலை என்பது எல்லா துன்பங்களிலும் ஆண்டவரை ஒவ்வொரு இடமாக சென்று அறிவிக்கிற படிநிலை. இந்த கிறிஸ்தவ வாழ்வின் மூன்றாவது படிநிலை. ஒருவேளை பல நேரங்களிலே நாம் விசுவாசியர் என்கிற முதல் படிநிலையில் நின்று விடுகிறதை காண்கிறோம். ஆனால் இந்த நாளிலே சீஷத்துவம் சிறந்தது என்று சொல்லி நாம் ஒவ்வொருவரும் சீஷர்களாக வேண்டிய முக்கியத்துவத்தை குறித்து இந்த நாளிலே வேதம் சொல்கிற காரியங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். என்ன சீஷத்துவம்னா அப்படி என்ன அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். என்னங்கிறது தான் இன்னைக்குடைய தியானம். பேதுருவிடம் இயேசு சொன்ன முதல் மற்றும் கடைசி வார்த்தையை பாருங்கள், பின்பற்றி வா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். முதல்ல பேதுரு அங்கு கடலிலே மீன் பிடித்து கொண்டிருக்கிறார், என்னை பின்பற்றி வான்னு சொல்லி அழைக்கிறாரு, மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று சொல்லி சொல்கிறாரு. கடைசி சூழ்நிலையிலும் பேதுரு பின்வாங்கி போன நேரத்திலும் என்னை பின்பற்றி வா என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். சீஷத்துவம் அது ஆண்டவரை பின்பற்றுவதை சார்ந்திருக்கிறது, பின்பற்றுவதில் தான் அது அமைந்திருக்கிறது. ஐயாவுடைய செய்தி நீங்கள் கேட்டிருப்பீங்க காலையில், அதில் பின்பற்றுவதை நாம் எப்படியெல்லாம் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி நமக்கு சொன்னார்கள். மற்றோஸ் என்கிற கிரேக்க வார்த்தை 260 நேரம் இந்த சுவிசேஷங்களிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைக்கு கற்றுக்கொள் என்று சொல்லி அர்த்தம். அல்லது கிரேக்க மொழியிலே மாணவர்கள் என்று சொல்கிறதற்கும் இந்த மற்றேஸ் என்கிற கிரேக்க பதத்தை பயன்படுத்துகிறார்கள். ஆண்டவர் தம்முடைய சீஷர்கள் தம்மிடம் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்பினார். அதற்காக அநேக காரியங்களை போதித்தார். 3.5 ஆண்டுகள் இந்த சீஷர்கள் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டு இயேசுவை பின்பற்றுகிறவர்களாக அவர்கள் வாழ்ந்தார்கள். அவர்கள் தங்கள் ஓட்டத்தை முடித்தார்கள். இந்த சீஷத்துவம் அது பின்பற்றுவதை சார்ந்தது. அவரை பின்பற்றுகிறவர்கள் நாம் இன்னும் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், முதலாவது நாம் வாசித்த வேத பகுதியை பாருங்கள். இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களுக்கு இயேசு கிறிஸ்து அங்கு சொல்லுகிறார், நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கு இயேசுவோடு இணைந்திருக்க வேண்டும் என்பதை அங்கு அவர் வற்புறுத்தி சொல்லுகிறார். 15 அதிகாரம் யோவான்ல பாருங்க, நான் திராட்சை கொடியாக இருக்கும் பொழுது நீங்கள் அதில் உள்ள கிளைகளாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி அவர் அங்கு சொல்லுகிறார். அந்த கிளை அந்த வேத பகுதியில் பாருங்க, 15 அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் 5 வசனத்தை பாருங்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னில் நான் அவனில் நிலைத்திருக்க வேண்டும். சீஷத்துவ வாழ்வு ஆண்டவரில் சீஷனும் சீஷனுக்குள்ளாக ஆண்டவருடைய கிரியையும் நிலைத்திருக்க வேண்டும். நிலைத்திராவிட்டால் நாம் சீஷத்துவ வாழ்வு வாழ முடியாது. நெருப்பில் போடப்பட்ட குப்பைகளைப் போல நாம் எரிந்து போகிறவர்களாக காணப்படுவோம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. பல நேரங்களிலே சீஷத்துவ வாழ்வு இப்படியாக தான் நெருப்பாக இருக்கும். ஆனால் சீஷனாக அழைக்கப்பட்டவன் அந்த நெருப்பினோடைய எரிந்து போகிறவனாக இல்லை, அந்த நெருப்பினோடையும் ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். வேதத்திலே அதற்கென்று சொல்லி அநேக சாட்சிகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாடுகளின் மத்தியிலும் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் தான் உண்மையான சீஷன் சீஷி என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசுவோடு இணைந்திருத்தல். ஒரு நேரம் பரிசுத்தமாய் வாழ்வது மிக கடினம் என்று சொல்லி மூடி பிரசங்கியாரிடம் ஒருவர் வந்து சொல்லிக் கொண்டிருந்தார். அது எப்படிங்க முடியும்? பரிசுத்தமாய் வாழ்வதே முடியாது, அதுக்கு சாத்தியமே இல்லை என்று சொல்லி.
மோடி பிரசங்கியார் சொன்னாரு, ஒரு டம்ளர் தண்ணியை கொண்டாங்க என்று சொல்லி கேட்டார், கொண்டு வந்தாங்க, அதுல இன்னும் நிரப்புங்கள் என்று சொல்லி சொன்னார். நிரப்பியாச்சு, அந்த டம்ளர்ல இதுக்கு மேல தண்ணி ஊற்றவே முடியாது. இப்போ சொன்னாரு, இந்த டம்ளர்ல வேறு இடம் இருக்கிறதா? இல்லை. அதுபோல உன்னுடைய வாழ்விலும் நீ ஆண்டவரில் இணைக்கப்பட்டு அவரால் நிரப்பப்பட்டிருந்தானா வந்து வேற இடம் இல்லாதபடியாக நிரப்பப்பட்டிருந்தாள் என்று சொன்னால், அதில் இந்த டம்ளரில் இன்னும் தண்ணி ஊற்றுறதுக்கு எப்படி இடம் இல்லையோ அதுபோல உன்னில் பாவத்தை ஊற்ற இடம் இருக்காது. ஆண்டவரோடு இணைக்கப்பட்டிருந்தால் அவரை முழுமையாக பின்பற்றுகிறவனாக பின்பற்றுகிறவளாக நீ இருக்க முடியும் என்று சொல்லி சொல்லி முடித்தார். சீசத்துவ வாழ்வு மட்டும்தான் நாம் ஆண்டவரில் நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது உலக பாரமோ உலக கவலையோ அல்லது உலக பிரகாரமான பாவங்களோ நமக்குள் வராதபடியாக நாம் நிரப்பப்பட்டிருக்கும் அனுபவம்தான் ஆண்டவரில் நிலைத்திருக்கிற அனுபவம். அந்த அனுபவத்தை நாம் இதனாலே பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இரண்டாவதாக நாம் பார்க்கும்பொழுது சீஷத்துவம் அது பாடுகளை ஏற்றுக்கொள்ளுதல். முதல்ல பார்த்தோம் சீஷத்துவம் இயேசுவில் நிலைத்திருத்தல், இரண்டாவது சீஷத்துவம் அது பாடுகளை ஏற்றுக்கொள்ளுதல். கொலோசியர் 1:24 பவுல் சொல்லுகிறார், பாடுகளினாலே நான் சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார். ஒருவேளை பவுலுக்கு பொருள் பதவி பொறுப்பு என்று சொல்லி அநேக காரியங்கள் இருந்தது. 2 Corinthians 4:10 நாம் பார்க்கும் பொழுது பாடுகளை தாங்களாகவே ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை அவர்களுக்குள்ளே காணப்பட்டதை நாம் பார்க்கிறோம். கிபி 66 பவுல் அங்கு கொடூர மரணத்திற்குள்ளாக கடந்து செல்கிறதை பார்க்கிறோம். ஆனாலும் அந்த நேரத்திலே அவர் அதை இன்பமாக ஏற்றுக்கொள்கிறார். அதே போல பேதுரு நீரோ மன்னனால் சித்திரவதை செய்யப்படுகிறார். சிலுவையில் தரையீழாக அறையப்படும் வேளையிலும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். தோமா அதே போல அம்பாள் குத்தப்பட்டு கொலை செய்யப்படுகிறதை தானாக ஏற்றுக்கொள்கிறார். இதே போன்று பாடுகளை ஏற்றுக்கொள்கிற சீஷர்களை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். எப்போ அவங்க விசுவாசிகளாக இருக்கும்பொழுது இந்த பாடுகளுக்கு பயந்து ஒளிந்து கொண்டார்கள். பாடுகள் நமக்கு வரக்கூடாது என்று சொல்லி கையில் கத்தியோடு அலைந்து கொண்டிருந்தான் பேதுரு. ஆனால் அவன் சீஷனாக உண்மை சீஷனாக மாறிய வேளையில் இந்த பாடுகளை தானாக போய் ஏற்றுக்கொள்ள அவன் மாற்றமடைந்தான். கிறிஸ்து இயேசு நிமித்தம் நான் துன்பப்பட நாடுகிறேன் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். விசுவாசிகளாக இருக்கும்போது நீதி நிமித்தம் வருகிற துன்பத்தை சகிப்பது கஷ்டமாக இருக்கும். ஆனால் சீஷன் அந்த துன்பத்தை மகுடமாக ஏற்றுக்கொள்கிறார். ஆண்டவர் நிலைத்திருக்கிற நாம் ஆண்டவருக்காக பாடு அனுபவிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சீஷனாக சீஷியாக மத்தேயு 4:22 பாருங்கள். அனைத்தையும் இழந்த சூழ்நிலையிலே ஆண்டவருடைய சொற்கேற்க தவறாதவர்களாக அந்த சீஷர்கள் காணப்பட்டதை பார்க்கிறோம். சிடி ஸ்டட் என்கிற ஒரு கிரிக்கெட் வீரரை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்திய அணி இங்கிலாந்து அணியிலே கிரிக்கெட் வீரராக இருந்து அநேக லட்சக்கணக்கான தொகையை சம்பாதித்தவர் இந்த சிடி ஸ்டட். ஆனால் ஒரு நேரத்திலே அவருக்குள் ஆண்டவருடைய கிரியை நடக்க ஆரம்பிக்கிறது. தான் சம்பாதித்த அனைத்தையும் அவர் விட்டுவிட்டு அவர் ஒரு மிஷினரியாக சீனாவுக்கு கடந்து செல்கிறார். அவரை சந்தித்த பத்திரிகையாளர்கள் அவரிடம் கேட்கிறார்கள், இப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தீங்களே அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார், நான் எதையும் விட்டுவிடவில்லை, நான் சம்பாதிக்க வந்தேன் இங்கு பணத்தை அல்ல ஆத்துமாக்களை என்று சொல்லி. நான் சம்பாதித்தேன் உடலில் அநேக காயங்களை என்று சொல்லி டேவிட் லிவிங்ஸ்டன் அவருடைய
சரீரத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் சிங்கம் புலி எல்லா மிருகங்களினாலும் அவர் தாக்கப்பட்டார். அநேக நேரம் அவர் படுக்கையில் செலவழித்தார். ஆனாலும் ஆப்பிரிக்க மக்களுக்காக நான் இதை சந்திக்க தயார் என்று சொல்லி ஆப்பிரிக்க காடுகளில் உன்னை கடந்து சென்றார். இன்றும் ஆப்பிரிக்க தேசத்தில் ஆண்டவரை அறிவித்த ஒரு நிகரற்ற மிஷினரியாக அவர் காணப்படுவதை பார்க்கிறோம். இயேசுவுக்காக பாடுகளை சகிக்க தயார் என்று சொல்லி இருந்தவர்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாக நாம் வந்திருக்கோமா? அப்போதான் நாம் இயேசுவின் உண்மை சீஷர்கள். அடுத்ததாக சீஷத்துவம், அது ஆண்டவரில் நிலைத்திருக்கிறது என்று சொல்லி பார்த்தோம். சீஷத்துவம் பாடுகளை ஏற்றுக்கொள்ளுதல் என்று சொல்லி பார்த்தோம். அடுத்ததாக சீஷத்துவம், அது கனி கொடுத்தல். யோவான் 15:8 சொல்கிறது, நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் என்று சொல்லி. கனியற்ற வாழ்வு அது அர்த்தமற்ற வாழ்வு. 5 பாருங்கள், நிலைத்திருந்தால் கனி கொடுப்பார்கள் என்று சொல்லி இயேசு அங்கு வெளிப்படுத்துகிறார். கனி நிறைந்த வாழ்வு அதுதான் ஆண்டவர் விரும்பும் வாழ்வு. கனியற்ற வாழ்வு அது அர்த்தமற்ற வாழ்வு என்று சொல்லி எப்படி சொல்லுகிறோம்? நம்ம வீட்டில் ஒரு அழகான மரம் வச்சிருக்கிறோம், அதில் ஒரு பழமுமே பழுக்கலை அப்படின்னு சொன்னால் அந்த மரம் ஏண்டா வச்சோம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம் இல்லையா? அதுபோல தான் இந்த கனியற்ற வாழ்வு அது அர்த்தமற்ற வாழ்வு. நாம் நம்முடைய வாழ்விலே கனி கொடுக்கிறவர்களாக இருக்கும் பொழுது தான் நாம் ஆண்டவரில் நிலைத்திருப்பது அது வெளியரங்கமாக உறுதியாகிறது. வில்லியம் கேரி எங்கள் தெய்வ மனிதரை பாருங்கள். இங்கிலாந்து தேசத்திலிருந்து இந்தியா வரை கடந்து வந்தார். அவர் இழப்பதற்கு ஒன்றுமில்லாத அளவுக்கு இழந்து முடித்தார். மனைவி, பிள்ளைகள், குடும்பம் எல்லாவற்றையும் இழந்து முடித்தார். ஆனால் இன்னைக்கு அவர் சரித்திரம் சொல்கிறது, அவர் கொடுத்த கனியை பாருங்கள், 44 மொழிகளிலே வேத புத்தகம் அச்சிடப்பட்டது. தமிழ் மொழியிலே பழைய ஏற்பாடு வில்லியம் கேரி அச்சடித்து முடித்தார். அதற்கு முன்பதாக பல டிரான்ஸ்லேஷன்ஸ், பல மொழிபெயர்ப்புகளுக்குள்ளாக வேத புத்தகத்தை கடந்து வர அவர் அவருடைய வாழ்வு அங்கு உறுதுணையாக இருந்தது. இன்னும் கல்வி அறிவற்ற இடங்களிலே கல்வி கண்ணை திறந்தவராக, பல்கலைக்கழகத்தை திறந்தவராக இந்த வில்லியம் கேரி காணப்பட்டார். இன்னும் எத்தனையோ சொல்லி கொண்டு போகலாம். நம்முடைய வாழ்வு அது ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும். ஆண்டவருக்காக பாடு அனுபவித்திருக்க வேண்டும். அவருக்காக கனி கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். இப்படிப்பட்ட வாழ்வை நாம் வாஞ்சிப்போம். அதுதான் உண்மையான சீஷத்துவம். எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரை பின்பற்றி கனி கொடுத்து வாழ்ந்து கொண்டிருப்பதை தான் ஆண்டவர் சீஷர்களாக, சீஷிகளாக உங்களில் எதிர்பார்க்கிறார். இல்லை, இன்னும் என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஆசீர்வாதத்திற்காக, நாம் அவருடன் வருகிற நன்மைகளுக்காக மாத்திரம் வேண்டிக் கொண்டிருப்போம் என்று சொன்னால் இன்னும் நாம் விசுவாசிகள் என்கிற ஆரம்ப நிலையிலே இருக்கிறோம். நாம் சீஷர்கள் என்று 2 நிலைக்குள்ளாக, அப்போஸ்தலர்கள் என்று சொல்லி 3 நிலைக்குள்ளாக வர ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அதற்காக செயல்படுவோம். ஒருவேளை நாம் எல்லாவற்றையும் இழந்து விட வேண்டும் என்று சொல்லி யோசிக்கலாம். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே நாம் எதையும் சேர்த்து வைப்பதும் இல்லை, கொண்டு வருவதும் இல்லை, கொண்டு போவதும் இல்லை. சீஷர்களாய் நாம் இருக்கும் பொழுது அந்த உலகத்தில் நாம் சம்பாதிக்கிறவர்களாக, அந்த உலகத்திலே நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக, ஐஸ்வர்யவான்களாக நாம் இருக்க முடியும். அதற்கென்று உழைப்போம், அதற்கென்று ஜெபிப்போம், அதற்கென்று செயல்படுவோம். ஆண்டவர் அப்படிப்பட்ட கிரியைகளை நமக்குள் கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். எங்கள் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் நீர் எங்களோடு பேசி நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த வார்த்தைகளை கொண்டு நீர் எங்களோடு இன்னும் இடைப்படுவீராக. நாங்கள் தியானித்த வாசனங்களில் நிலைத்திருந்து கனிகளை கொடுக்க தேவன் உதவி செய்யும். தொடர்ந்து எங்களை உமது கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீர் பொருட்படுத்திக் கொள்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். நாம் ஒரு பாடலை பாடுவோம். கீதங்களும் கீர்த்தனைகளும் 275 கீதத்தை பாடுவோம். கீதங்களும் கீர்த்தனைகளும் 275.
பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம்மனரோடு கூட எப்போதைக்கும் இருப்பதாக. ஆமென். ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி. என்னுள்ளமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி. கர்த்தர் சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல்.